நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் உலகத்தின் மிகச்சிறந்த கடவுள் வாழ்த்து எது என்று பெரியவரிடம் கேட்டதற்கு காயத்ரி மந்திரம்தான் என்று சொன்னது வரை பார்த்தோம். இன்றைக்கு காயத்ரி மந்திரத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் சொன்னது மகாபெரியவர். எல்லோருக்கும் புரிகின்ற விதத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். இன்னொரு கருத்தையும் சொல்றார், காயத்ரி மந்திரம் தான் உலகின் மிகச்சிறந்த மந்திரம் என்று நான் மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்திற்கும் வெளிநாட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் மதிக்கிறார்களா என்று ஒரு கோணமும் ஒரு பார்வையும் இருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையில் அமெரிக்க விஞ்ஞானியான டாக்டர் ஹோவர்ட் ஸ்ட்ரிங்கரில் என்பவர் இந்த மந்திரத்தை அளவீடு செய்திருக்கிறார். சப்த அலைகளை வைத்து அளவீடு செய்திருக்கிறார். இந்த மந்திரத்தை கொண்டு சகல விதமான ஆராய்ச்சிகளையும் செய்துவிட்ட நிலையில் அவர் ஒரு உண்மையை கண்டறிந்திருக்கிறார். இந்த மந்திரம் உச்சரிக்கப்படும் பொழுது 110,000 அலைவரிசை உருவாகிறது. இந்த மந்திரம் 3 வரிதான். காயம் அப்படின்னு சொன்னா உயிரூட்டுதல், 3 என்று சொன்னால் 3, ஆங்கிலத்தில் மட்டும் 3 சொன்னா 3 இல்லை, சமஸ்கிருதத்திலையும் திரிசூலம் அப்படின்னு சொன்னா 3 என்று பொருள். 3 என்பது ஆங்கிலத்திற்கும் சமஸ்கிருதத்திற்கும் பல தமிழ் சொற்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. அதனால 3 என்று சொன்னால் 3 முறை, அதாவது ஒரு மனிதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதன் மூலமாக 3 வேளை உயிரூட்டுகின்ற, எதற்கு உயிரூட்டுகின்ற, நம்முடைய வாழ்க்கைக்கு உயிரூட்டுகின்ற, நம்முடைய உணர்வுகளுக்கு உயிரூட்டுகின்ற, நம்முடைய அறிவுக்கு உயிரூட்டுகின்ற ஒரு செயலை அவன் செய்கிறான் என்று பொருள். பாதுகாக்க, பலப்படுத்த, இன்னும் அதை பேணி சிறப்பாக கொண்டு செல்ல, இப்படி பல விஷயங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறதே, இது நமக்கு பயன்படுகிறது. காயத்ரியில்தான் எல்லா மந்திரத்தை விடவும் சக்தி அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்ம சக்தி இருக்கிறதே, அதை இது அதிகரிக்கிறது. ஜெர்மனியில் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி என்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே நிகழ்த்திய ஆய்வு இந்த கருத்தை உறுதி செய்கிறது. காயத்ரி மந்திரத்தினுடைய சிறப்பு, காயத்ரி மந்திரம் பற்றி சொல்லப்படுவை எல்லாம் உண்மையானவை. உண்மையில் சப்த அலைகளில் அது வந்து ஒரு மிகப்பெரிய அபூர்வமானது என்று அந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய ஆய்வில் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் சுரினாம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஊரில் தினந்தோறும் ரேடியோவில், அங்கே இருக்கக்கூடிய வானொலியில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் காயத்ரி மந்திரத்தை ஒலிபரப்புகிறார்கள். அந்த ஒலி அலை ஊருக்கு பெரிய அளவிலே நன்மை செய்யும். அதை கேட்கும் பொழுது நாம் மனசுக்குள்ள சொல்லுகின்றவர்களாக ஆகிறோம். ஆகையினால அந்த ஊரில் வாழுகின்றவர்களை எல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்ல வைப்பதற்காக அங்கே வானொலியில் ஒலிபரப்பு செய்கிறார்கள். இந்த தகவல்களை எல்லாம் பெரியவர்கள் எடுத்து சொல்லுகிறார். இதை பற்றி நமக்கு என்ன தெரியும், இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 3500 வருடத்திற்கு முன்பு இது ரிக்வேதத்தில் தோன்றியது என்பது நமக்கு தெரிய வருகிறது. இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு தூரம் கண்டறிந்து சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் 3500 வருடங்களுக்கு முன்பே நம்ம ரிஷிகளுக்கு தெரிந்து அவர்கள் இதை நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இது பெண்களுக்கு, பொதுவாக எந்த இனத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தேவையில்லை. அவர்கள் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு பிராமணன் இதை கட்டாயமாக சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால், பிராமண பிறப்பு என்பது
ஒரு கடன் பிறப்பு. அதாவது ஒரு மனிதன் ஒரு பிராமணனாக பிறக்கும் பொழுதே கடனோடு பிறக்கிறான். மூன்று கடன், ஒரு கடன் பித்ரு கடன், இன்னொன்று ரிஷி கடன், இன்னொன்று கர்ம கடன். இந்த மூன்று கடன் இருக்கிறதே, இந்த மூன்று கடனை மூன்று வேளை அவன் சந்தியாவந்தனம் செய்வதன் மூலமாக செய்து அப்பொழுது காயத்ரியை சொல்லுவதன் மூலமாக அடைக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்கியாச்சு, அதை கட்டுவதற்கு என்று காலம் இருக்கிறது, கட்டி முடித்தவுடன் அந்த கடன் அடைபட்டு விடும். அதுபோல இந்த கடனுக்கு என்ன காலம் என்று சொன்னால், அந்த பிராமணனுடைய ஆயுட்காலம் முழுக்க அவன் அதை செய்ய வேண்டும். அதுதான் அவனுக்கான காலம். இதுவும் சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லுவதனால பிராமணன் உயர்ந்தவன் என்றோ, இதை சொல்லாததினால் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ கிடையாது. ஒரு துப்பாக்கியை ஒரு போலீஸ்காரர் வைத்துக் கொண்டிருக்கலாம், தவறில்லை. ஏன்னா துப்பாக்கி இருந்தால்தான் அவரால் கடமையை செய்ய முடியும். ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்தில் இருந்து அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் அதுக்கு அந்த துப்பாக்கி அவருக்கு சொந்தம் இல்லை, அது அரசாங்கத்துக்கு சொந்தம். அது அவரிடம் கடமையை செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை. அவருடைய கடமை முடிஞ்ச உடனே அந்த துப்பாக்கியை அவர் ஒப்படைச் சொன்னோம். அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த துப்பாக்கிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுபோல பிராமணர்களுக்கு இது விதிக்கப்பட்டிருக்கிறது, இதை அவர்கள் கட்டாயம் செய்யணும். செய்ய தவறினால் அவர்கள் பிராமணர்களே இல்லை. பிராமண ஜாதியில் பிறந்து விடுவதனால் மட்டும் ஒருவன் பிராமணனாக ஆகிவிட முடியாது. இந்த கடமையை அவர்கள் ஒழுங்காக செய்யணும். இதை செய்வதன் மூலம் அவர்கள் ஊர் உலகத்திற்கு நன்மை செய்கிறார்கள். இதை சொல்லுவதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்மை இல்லை, ஊர் உலகத்திற்கு அவரை பொறுத்த மட்டும் கடன் அடைகிறது, அவ்வளவுதான். மற்றபடி அந்த சப்த அலை பரவி சுற்றி அது ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்கிறது என்று இந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறது. அதன் பின்புலம் ஏன் பெண்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சொல்றார். கணவன் சொல்லுகின்ற காரணத்தினாலேயே மனைவிக்கு போய் சேர்ந்து விடுகிறது, மனைவி தனியாக சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறார். இன்னொன்னு சொல்றார், இப்போ அந்த கணவனுக்கு இதன் மேல நம்பிக்கை இல்லை, இதை சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு வைத்துக் கொள்வோமே, அப்படி இருந்துட முடியாது. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் என் மனைவி விரும்புகிறாள் அப்படின்னும் பொழுது அவளுக்காகவாது இவன் அதை செய்தாக வேண்டும். இப்படி பூட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த காயத்ரியினுடைய பின்புலத்தை தொட்டு நமக்கு தெரியாத பல அரிய சங்கதிகளை எல்லாம் பெரியவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்ன எல்லாமே அரிய செய்திகள் தான், புதிய செய்திகள், நெகிழ்ச்சியான செய்திகள் தான். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டு தான் வருகிறோம். இனியும் தொடர்ந்து பல சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து சிந்தி குருவே, காம கோடி குருவே.